ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு அட்டகாசமான சூப்பரான படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ தம்ப்னெயில பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒன்லைனர் சொல்லி சுவாரஸ்யத்தை குறைக்காம டக்குன்னு படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? பேர் என்னன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன பிளைண்ட் வார். சரி, இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஜீனான்ற ஒரு பொண்ணையும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான லவ்வர்ஸ். ஸோ இப்போ எங்கே இருக்காங்கன்னா ஒரு கோர்ட்டில் இருக்காங்க. யாருக்காக வாதாடனா, இவங்க ரெண்டு பேருமே ஒரு கேங்ஸ்டர் கும்பலை சேர்ந்தவங்க. ஸோ இவங்களுடைய தலைவனை அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு தான் தீர்ப்பு கொடுக்கறதா வந்திருக்கோம். அதனால தான் நம்ம ஜீனா பொண்ணு வந்து அந்த தலைவருக்கான லாயராக இருப்பா. அதே மாதிரி இந்த சைடு இந்த பாய் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்துருக்கிறான். ஸோ ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது போல. ஸோ இப்படி எல்லாம் போயிட்டுருக்க அங்கே இவங்களுடைய தலைவனான அந்த கேங்ஸ்டரை கூட்டிகிட்டு வராங்க. இவன் நிறைய கொலை கொள்ளை இந்த மாதிரி பயங்கரமான தப்பு பண்ணியிருக்கிறான். ஸோ அதனால ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணுன்ற மாதிரி ஆப்போசிட் லாயர் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் நம்ம ஜீனா பொண்ணை பார்த்தீங்கன்னா இல்லை, இவர் எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு இவருக்கு சாதகமாக வாதாடிட்டு இருக்கிறா. ஸோ இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட்டத்தோட கூட்டமாக எந்திரிச்சு இவனுடைய ஆளுங்களும் அங்கே உட்காந்துருப்பாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குன்னா இந்த தலைவனை வெளியில் கொண்டு வர்றதுக்காக. ஸோ அந்த அடியாட்கள் கும்பல் எல்லாருமே எல்லாத்தையுமே பயங்கரமாக சுட்டுறாங்க. இந்த கேங்ஸ்டருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறது, நம்மளுடைய கேங் நம்மளை காப்பாற்ற வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையுமே அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜீனா பொண்ணு தலைவர்கிட்ட வரா, பாய் ஃப்ரெண்டும் பக்கத்தில் வரா. உடனே அந்த கேங்ஸ்டர், டேய் சூப்பராக வேலையை முடிச்சிட்டீங்க, டக்குன்னு என்னுடைய ஹேண்ட்கப்பை ரிமூவ் பண்ணுங்க, இங்கிருந்து தப்பிக்கணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்ல இந்த பாய் ஃப்ரெண்டும் இந்த ஜீனா பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அவங்களுடைய கையில் ஒரு பாம்பம் இருக்குது. என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த தலைவர் இருக்காருல, அதான் அந்த கேங்ஸ்டர், அவருடைய இதுக்குள்ள போட்டுட்டு இவங்க அப்படியே ஓடிடுறாங்க. அவ்வளவுதான், அந்த பாம்பு அடிச்சு தலைவர் பீஸ் பீஸா அந்த இடத்துல செத்து போறாரு. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஓடி வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. இந்த டைம்ல ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது இந்த கேங்ஸ்டர் இருக்கான் இல்லையா, இவன் வந்து நம்ம ஜீனா பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கும் போது பயங்கரமா சித்திரவதை பண்ணியிருப்பான். அதுவும் அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் கண் முன்னாடியே. இருந்தாலும் இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு எதுவுமே பண்ண முடியாம போயிருக்கும், ஏன்னா அவன் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர், இவனுடைய தலைவனும் கூட. ஸோ ஏதாவது எதிர்த்து பேசினா அவ்வளோ தானே. ஸோ என்ன பண்ணியிருக்கானா, சூசைட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறான். இருந்தாலும் புல்லட் இல்லாம போயிருக்கும். அதுக்கப்புறம் தான் இவன் அந்த ஜீனா பொண்ணுகிட்ட வந்து என்ன மன்னிச்சிரு, நம்ம இந்த தலைவனை சும்மா விடக்கூடாது, பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து இன்னைக்கு இந்த மாதிரி கரெக்டான டைம் கிடைச்சதுமே பண்ணிட்டாங்க. இப்போ பிரசன்ல வந்தா ரெண்டு பேரும் சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது வெளியில பாத்தீங்கன்னா இங்க ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. ஒரு டீம் வந்திருக்குது, இந்த டீமுடைய கேப்டன் தான் இவன். இவனுடைய பேரு கு, இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஏன்னா ஒரு கோர்ட்லயே இந்த மாதிரி பயங்கரமான தாக்குதல் நடத்தினதுனால நம்ம ஹீரோடைய டீம் அனுப்பியிருக்காங்க. ஸோ ஹீரோவும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு அபிஷியல் ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா வேக வேகமா கோர்ட்குள்ள வந்துடுறான். உள்ள வந்து அங்க இந்த பொதுமக்கள் எல்லாம் அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே சரமாரியா சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க இந்த பொண்ணு இருக்கா இல்லையா லாயர், ஸோ இவ வெளி உலகத்துக்கு யாரு, லாயர் தானே. அதனால அவன் என்ன பண்றானா, சார் என்ன காப்பாத்துங்க, என்ன பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்சிற மாதிரி வந்து ஹீரோ எதிர்பார்க்காத டைம்ல கத்தியால குத்திட்டுறா. இருந்தாலும் நம்ம ஹீரோ உசாராகி அவளையும் அடிச்சு போட்டு பயங்கரமா எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் இன்னொரு பாம கையில எடுக்கிறான். ஆனா அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா அது ஆக்டிவேட் ஆகி இவன் நகர்றதுக்குள்ளே வெடிச்சிருது. அவ்வளவுதான், பாய் ஃப்ரெண்ட் அப்படியே அந்த இடத்துல விழுந்து செத்து போறான். ஸோ இதை வந்து இந்த கேர்ள் ஃப்ரெண்டா தான் இந்த ஜீனா பொண்ணு பார்த்து பயங்கர கோபமாகறா. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஹீரோன்னு தான் நினைக்கிறான். இந்த சைடு நம்ம ஹீரோவை பார்த்தா அவனுக்கும் இந்த பாம் அடிச்சதுனால கண்ணெல்லாம் தெரியாம போயிருக்கும், கண்ணில் பயங்கரமா அடிபட்டிருக்கும். இந்த சைடு ஜீனா பொண்ணை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே நிறைய சோல்ஜர்ஸ் வந்து பிடிச்சிடுறாங்க. இருந்தாலும் அவள் வந்து பயங்கர கோபத்தில் ஹீரோவை பார்த்து உன்னை விட மாட்டேன், நீ எங்கே இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் நான் உன்னை தேடி வருவேன், உன்னையும் சரி உனக்கு பிடிச்சவங்க எல்லாத்தையுமே நான் கொடூரமாக கொலை பண்ணுவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறேன். அதோட சீனும் கட்டாக்கி அடுத்தது நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான், கண்ணில் கட்டுப்பட்டு வச்சிருக்காங்க. இனிமேல் நம்ம ஹீரோவுக்கு கண்ணு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டுறாங்க. அவ்வளோதான். ஸோ ஹீரோவுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அது போக ஹீரோக்குன்னு இருக்கிறது இவனுடைய பொண்ணும், அடுத்தது இவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தனும். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் இப்போ நம்ம ஹீரோவை பார்த்துக்கிறாங்க. ஸோ திடீர்னு கண்ணு தெரியாமல் போனதுனால ஹீரோவால் நிம்மதியாக இருக்கவே முடியல. அந்த கோர்ட்டில் நடந்த இன்சிடென்ட் தான் நைட் நம்ம ஹீரோவுக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். ஸோ பயங்கரமாக கத்தி நைட்லலாம் முழிச்சுப்பான். இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிறாங்க. அது போக அந்த அஃபீஷியல் ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ கோர்ட்டுக்குள்ளே அவனுடைய டீமை கூட்டிகிட்டு போயிட்டான் இல்லையா, அதனால அவனுடைய வேலையும் போயிடுச்சு. வெளியில் மக்கள் எல்லாருமே நிறைய சோல்ஜர் செத்து போனதுக்கு ஹீரோ தான் காரணம் அப்படின்ற மாதிரி பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால நம்ம ஹீரோவால் பார்த்தீங்கன்னா நிம்மதியாகவே இருக்க முடியல. எங்கே போனாலுமே ப்ரெஷர் தான். அதுவும் இவனுடைய பொண்ணுலாம் இல்லாத டைமில் இன்னுமே இவன் கஷ்டப்படுறான். ஸோ இதனால இவனுடைய பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா வயலின் வந்து இவனுக்காக வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது மூலமாக தான் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆக ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படியே நாட்கள் போக போக நம்ம ஹீரோ ஓரளவுக்கு தேறிட்டான். அதாவது கண் இல்லாமல் படிக்கிற கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸில் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணி ஒரு பெஸ்ட்டாகவே மாறிட்டான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஒரு பால் இவனை நோக்கி வருது. அந்த சவுண்ட்
ஹேண்டை வச்சே பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணிடுறான். இதை பார்த்து என்னுடைய பொண்ணு மிரண்டு போய் நிறைய பாலை தூக்கி போடுறாங்க. அது மூலமாக இவனுக்கு பார்த்தீங்கன்னா எங்கெங்க பால் பிச்சாகுது, அங்கே என்ன இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே இவனால் உணர முடியுது. அது போக இவனுடைய ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனுடைய ஸ்டெப் சவுண்டை வச்சு அவன் எந்த இடத்துல நிற்கிறான்றதையும் கரெக்டாக கணிக்கிறான் நம்ம ஹீரோ. அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டாகவே மாறிட்டான். ஸோ இப்படி இருக்க நாட்களும் போகுது. கிட்டத்தட்ட இந்த இன்சிடென்ட் நடந்து 6 கடந்து போகுது. அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வயலின் காம்படிஷன் வருது. அதில் நம்ம ஹீரோடைய பொண்ணு செலக்ட் ஆகியிருக்காங்க. அதனால இவங்க அந்த காம்படிஷன் நடக்கிற மணிசொல்லான்ற ஒரு ஊருக்கு போகிறாங்க. அதே டைமில் இந்த சைட் ஜெயிலுக்குள்ளே நம்ம ஜீனா பண்ண காட்டுறாங்க. அவள் ஒவ்வொரு நாளையுமே கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறா நம்ம ஹீரோவை பழி வாங்குறதுக்காக. அதே மாதிரி இந்த சைடு கேங்ஸ்டர் பையனையும் காமிக்கிறாங்க. அதான் அந்த ஜெயிலுக்குள்ளே பாம் வச்சு கொலை பண்ணியிருப்பாள் இல்லையா அந்த ஜீனா பொண்ணு, அந்த கேங்ஸ்டருடைய பையனை தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஜீனா பொண்ணு தான் நம்மளுடைய அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்ணுறா, அவளை எப்படியாவது கொலை பண்ணணும், இந்த ஜெயிலிருந்து மணிசுல்லான்ற ஒரு ஊரில் இருக்கிற ஜெயிலுக்கு மாற்றுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பெட்டிஷன் போட்டான். அதுவும் இவனும் ஒரு பெரிய கேங்ஸ்டர்ன்றதுனால இந்த ஜீனா பொண்ணு கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் சைன் போட சொல்கிறாங்க. அதாவது மணிசுல்லான்ற அந்த ஊருக்கு போகிறதுக்காக. ஆனால் இவளுக்கு நல்லாவே தெரியும் இந்த கேங்ஸ்டருடைய பையன் தான் நம்மளை கொலை பண்ண பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சைன் பண்ணவே மாட்டேன்ற மாதிரி ஒரு பிடிவாதத்தில் இருந்துடுறா. ஸோ கட் பண்ணால் இங்கே நம்ம ஹீரோடைய ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த மணிசுல்லான்ற ஊருக்கு வந்துடுறாங்க அந்த வயலின் காம்படிஷனுக்காக. ஸோ கொஞ்ச நேரத்தில் காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்ன ஆகிருதுன்னா, நம்ம ஹீரோடைய பொண்ணுக்கு பதிலாக இன்னொரு பொண்ணை அந்த இடத்துல செலக்ட் பண்ணி இன்னைக்கு நீ தான் வாசிக்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோடைய பொண்ணும் எவ்வளோ பேசி பார்க்குறா இருந்தாலும் அவளால் வாசிக்க முடியல. ஸோ ஸ்டேஜுக்கு பின்னாடி இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கும்பல் வந்து அவளை வந்து கடத்திட்டு போகிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ அந்த வயலின் வாசிக்கிறவங்களெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு நல்லாவே தெரியுது நம்மளுடைய பொண்ணு இங்கே வாசிக்கலை, அவன் எங்கே போனா, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கால் பண்ணுறான். கால் பண்ணி பார்த்தா இவனுடைய பொண்ணு கத்துற சத்தம் மட்டும்தான் கேட்குது. உடனே வேக வேகமாக பார்க்கிங் போகிறான், கண் வர தெரியல, இருந்தாலும் எப்படியே மேனேஜ் பண்ணி போகிறான். அப்படி போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவனுடைய பொண்ணை கடத்திட்டு அங்கேருந்து அப்படியே காரில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோவில் ஒன்றுமே பண்ண முடியல, டக்குன்னு போலீஸ்க்கு கால் பண்ணுறான். அதே மாதிரி போலீஸும் வந்து பரபரப்பாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது ஒரு பிரிட்ஜுக்கு கீழே ஒரு பொண்ணுடைய டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. மூஞ்சி ஃபுல்லாக ஆக்சிடெண்டால் ஊற்றி எரிச்சிருக்காங்க. அது போக அவள் ஐடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோடைய பொண்ணுடைய ஐடி. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஹீரோடைய பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோவும் பதறி அடித்து வேகமாக வந்து அந்த பொண்ணை தொட்டு பார்க்குறான். பார்த்தா இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது இது என்னுடைய பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா கையை தொட்டு பார்க்குறான், இந்த வயலின் வாசிக்கிறவங்களுக்கு கையில ஒரு மாதிரி இருக்கும் போல, ஆனா இந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி இல்ல. சோ இவ என்னோட பொண்ணு கிடையாது பொண்ணு கிடையாதுன்னு எவ்வளவு சொல்லி பாக்குறான். இருந்தாலும் ஐடி எல்லாமே மேட்சா இருக்கிறதுனால இவ தான் உங்களுடைய பொண்ணு, உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், சோ எங்களை மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னதும் ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்துருது. ஒரு போலீஸ்காரரை தூக்கி போட்டு அடிச்சிடறான். இதனால மீடியா எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த லைவ் டெலிகாஸ்ட நம்ம ஜீனா பொண்ணு ஜெயில இருந்து பாத்துட்டு இருக்கிறா. சோ நம்ம ஹீரோ மணிசுல்லான்ற ஒரு ஊர்ல தான் இருக்கான் இவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது இல்லையா இது மூலமா. அதனால பாத்தீங்கன்னா வேக வேகமா அந்த பேப்பர்லயும் நான் சைன் பண்றேன், நான் மணிசுல்லாக்கு போறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறா. சோ அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா இந்த ஜீனா பொண்ண பயங்கரமா ஒரு செக்யூரிட்டியோட கை எல்லாத்துலேயுமே செயினை வச்சு கட்டி போட்டு ஒரு வேனில் ஏற்றி மணிசுல்லான்ற அந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. உள்ள 2 கார்ட்ஸ் வர இருக்காங்க பெரிய கன்னோட. ஸோ அந்த கேங்ஸ்டருடைய பையனுடைய பிளான் என்னென்னா, இந்த ஜீனா பொண்ணை அப்படி வர்ற வழியிலேயே காரில் அட்டாக் பண்ணி கொலை பண்ணுறது தான். அதே மாதிரி அட்டாக் பண்ண வண்டி வந்து அப்படியே கவருது. ஆனால் உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஜீனா பொண்ணு கன்னோட வெளியில் வர, அந்த கார்ட்ஸோடைய கண்ணை வச்சு அவங்களே கொலை பண்ணிவிட்டு அதே எடுத்துகிட்டு வெளியில் வரா. வெளியில் பார்த்தீங்கன்னா அவளை கொலை பண்ணுறதுக்கு ஒரு 2 பேரை தான் அந்த கேங்ஸ்டர் வந்து அனுப்பிவிட்டுருக்கிறான். அவளை தான் இவ தான் கொடூரமான அவளாச்சே, அவங்க 2 பேரையுமே கொடூரமாக கொலை பண்ணிவிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போய்ட்றான். ஸோ இது வந்து இந்த கேங்ஸ்டர் பையனுக்கு தெரிய வந்ததுமே பயங்கர கோவப்படுறான். என்னடா ஒரு பொண்ணு அவங்களால கொலை பண்ண முடியலையா, அவன பெரிய இவளா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் ஒரு அடியாலையே அடித்து கொலை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவளை கொலை பண்ண என்னுடைய அப்பாவுடைய ஆத்மா சாந்தி ஆகும், சோ சீக்கிரமா அவளை கண்டுபிடிச்சு கொலை பண்ணுங்க அப்படின்ட்டு இவனும் ஒரு சைன் நம்ம ஜீனா பொண்ணை தேட ஆரம்பிக்கிறான். சோ கட் பண்ண அந்த சைன் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவனுக்கு பாத்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருது போலீஸ் இனிமேல் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது போக நம்ம ஹீரோவையும் பாத்தீங்கன்னா வீட்டில் விட சொல்லிட்டுறாங்க போலீஸ். சோ அதுக்காக 2 போலீஸும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வீட்டுக்கு போலான்னு போகும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றானா, அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டு கன் பாயிண்ட்ல டிரைவர் கிட்ட இங்க இருந்து வண்டி எடு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா இவனை வீட்டில் விட சொல்லியிருக்காங்க. இவனுக்கு என்னன்னா இந்த மணிசுல்லான்
இந்த ஊரில் தான் என்னுடைய பொண்ணு இன்னுமே இவரோட இருக்கிறா, ஸோ அவளை நான் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சிட்டு தான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண் பாயில் அந்த டிரைவரை மிரட்டுறான். ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, அந்த டிரைவராக இருக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம சீனா பொண்ணு தான். அவள் தான் டிரைவர் அடிச்சு போட்டு நம்ம ஹீரோவை பழி வாங்குறதுக்காக இங்கே இருக்கிறா. அவள் நினச்சிருந்தா இப்போ நம்ம ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ணலாம், ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக, சார் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறான். ஸோ போகிற வழியில் தான் இவளுக்கே தெரிய வருது ஹீரோடைய பொண்ணு இன்னும் சாகலை, உயிரோடு தான் இருக்கான்னு சொல்லிட்டு. அதே டைமில் அந்த சே நம்ம ஹீரோடைய பொண்ணை காட்டுறாங்க, அவள் இன்னுமே சாகலை, உயிரோடு தான் இருக்கிறா. அதுவும் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கானா, இந்த கேங்ஸ்டர் இருக்கான்லையா பையன், அவனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறான். ஆக்சுவலாக அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான், என்னென்னா இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் கடத்தி டார்க் வெப்ல விற்கிறது தான். ஸோ அதே மாதிரி கடத்தப்பட்ட பொண்ணுங்களில் தான் நம்ம ஹீரோடைய பொண்ணு மாட்டியிருக்கிறான். அதுவும் ஹீரோடைய பொண்ணு வேற ரொம்பவே அழகாக இருக்கிறதுனால இவளுக்குன்னு ஒரு தனி ரேட் வேற ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறான். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஏலத்துக்கு விட போகிற டைம் வரப்போகுது போல. ஸோ இப்படி இருக்கச்சில இந்த சைடு நம்ம சீனா பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கேங்ஸ்டரை பற்றி நல்லாவே தெரியும் இல்லையா, அந்த பையன் இந்த மாதிரி பொண்ணுங்களை கடத்தி விற்கிற பிஸ்னஸ் நடத்திட்டு வரான்னு சொல்லிட்டு, அதனால இதை ஹீரோ கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு, உன்னுடைய பொண்ணு சாகலை அது எங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக உன்னுடைய பொண்ணை அந்த கேங்ஸ்டர் பையன் தான் கடத்திருப்பான், அவன் ஒரு பெரிய மாஃபியா கும்பல், அவனை எதிர்த்து போலீஸால் கூட எதுவுமே பண்ண முடியாது, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கு உன்னுடைய கஷ்டம் என்னன்னு தெரியுது, ஸோ நம்ம ஒரு பிளான் போடலாம், நான் உனக்கு ஃபுல் ஹெல்ப்பும் பண்ணுறேன் உன்னுடைய பொண்ணை காப்பாற்றேன், அது போக அந்த பொண்ணுங்களை கடத்துகிற கும்பலை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி நல்லா பேசுகிறான். ஏன்னா இவளும் அந்த கேங்கில் தானே இருந்திருப்பான், ஆனால் அது நம்ம ஹீரோவுக்கு தெரியாது இல்லையா. ஸோ மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, என்ன ஒரு பொண்ணாக கடத்திட்டு போய் நீ அவங்க கிட்ட கேங்கில் போய் கொடு, அது மூலமாக நம்ம அந்த கேங்குள்ள போயிடலாம், உன்னுடைய பொண்ணையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். ஸோ இவன் எதுக்கு இவ்வளோ ஆர்வமாக சொல்றான்னா, ஹீரோடைய பொண்ணை இவா தான் கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. ஸோ இங்கே நம்ம ஹீரோக்கும் வர வழி தெரியல, சரி ஓகே இந்த போலீஸ் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, அதனால இவங்க மூலமாகவே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனா பொண்ணை கார் டிக்கில் படுக்க வச்சுட்டு ஏதோ கடத்தி கூட்டிட்டு போற மாதிரி ஒரு கும்பல் கிட்ட கூட்டிட்டு வரான். ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா இந்த ஜியா பண்ண அப்ரூவ் பண்ணி இன்னொரு லேடி கிட்ட கூட்டிட்டு போறான். ஸோ இவங்க தான் மெயின் லேடி போல, இவங்கெல்லாம் விற்கக்கூடியவங்களா அப்படின்னு செக் பண்றவங்க போல. ஸோ அவங்களும் இந்த பொண்ணை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை மட்டும் உள்ள அனுப்பிட்டு நம்ம ஹீரோவையே குருகுருன்னு பாக்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ மேல இவங்களுக்கு சந்தேகம் இருக்குது போல. உடனே என்ன பண்றாங்கன்னா, நைஸா கண்ணு எடுக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் சின்ன சத்தம் கூட பெருசா கேட்கும் இல்லையா, அவ்வளவுதான் கண்ணை பிடிங்க அவங்களே போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் உள்ள வந்து ஜீனா பொண்ணை காப்பாத்தலான்னு வர்றதுக்குள்ளேயே அவ்வளவுதான் ஹீரோ அடிச்சு பிடிச்சி ஒரு சங்கிலியில கட்டி போட்டுறாங்க. அதே மாதிரி இந்த ஜீனா பொண்ணை பார்த்தீங்கன்னா தலைகீழ தொங்க விட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் யார் பண்ணியிருக்கான்னு பார்த்தா, இந்த கேங்ஸ்டர் பையன் இருக்கான் இல்லையா, ஸோ அவனை நம்ம இனிமேல் கேங்ஸ்டர்னே கூப்பிடலாம். அந்த கேங்ஸ்டருடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறா. ஸோ அவ அந்த இடத்துக்கு வரா, வந்து நம்ம ஜீனா பொண்ணை பார்த்து, என்ன நீயா உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் என்ன செத்து போயிட்டானா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க, ஜீனா பொண்ணு இவளைய வச்சு பயங்கரமா கிண்டல் பண்றான். என்ன உன்னுடைய பாய் ஃப்ரெண்டு இன்னும் கொஞ்ச நாள செத்து போயிருவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவன் பார்த்தீங்கன்னா அப்படியா, அப்போ நீ கொஞ்சம் நான் அனுபவிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தலை கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணிக்குள்ள முக்கி முக்கி எடுத்து டார்ச்சர் பண்றான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பக்கம் வர, டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்றான், உஷாராக்கி அவளை அட்டாக் பண்ண போக, இருந்தாலும் அவ ரொம்ப உஷாரா இருக்கிறா. ஹீரோவை அடிச்சு போட்டு இவனை பிடிச்சி கட்டி வாங்கடா, நான் உள்ள போய் கேங்ஸ்டர் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டா. ஆனா அவ உள்ள போன கேப்ல நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அவனுடைய அந்த உணர்ற சக்தியை வச்சு எல்லாத்தையுமே போட்டு பயங்கரமா அட்டாக் பண்றான். ஸோ இது தெரியாம உள்ள இந்த ஜீனா பொண்ணு பாத்தீங்கன்னா, அந்த கேங்ஸ்டர் கிட்ட நான் அந்த ஜீனா பொண்ணை பிடிச்சிட்டேன், அவளை உனக்காக கொலை பண்ண கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு வெளியில வந்து பார்த்தா அவ்வளவுதான், வெளியில நம்ம ஹீரோவும் இந்த ஜீனா பொண்ணும் ரிலீஸ் ஆயிருக்காங்க. ரெண்டு பேருக்கிட்டையும் இவ இப்ப வசமா மாட்டிக்கிறா. அதே டைம்ல இந்த சைடு இந்த ஹீரோடைய பொண்ணை தான் காட்டுறாங்க. அவளை பாத்தீங்கன்னா ஏலத்துக்கு விட்டுறதுக்காக இந்த டார்க் வெப் இருக்கும் இல்லையா, அதுல லைவ் டெலிகாஸ்ட் போட்டு ஒவ்வொரு பொண்ணையும் அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க. இந்த கேங்ஸ்டர் தான் எல்லாத்துக்கும் வேலை பேசிட்டு இருக்கிறான். அப்படி பேசும்போது ஹீரோடைய பொண்ணுடைய டேன் வருது. அவ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் அப்படியே வயலின் வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இதனால அவளுடைய ரேட்டிங் வந்து ஏறிட்டே போகுது. உடனே இந்த கேங்ஸ்டர் வந்து லைவாக ஆஃப் பண்ணிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட வந்து தொடலான்னு வரும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் இவனை அட்டாக் பண்ணிடுறா. அவ்வளோதான் அவன் கோபமாகி, என்ன ரொம்பவே சீன் போடுறியா, உனக்கு இதுக்கான தண்டனை நாளைக்கு இருக்குது, அது போக இவளுடைய ரேட்டை 6 மில்லியனுக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுறான். அதே டைமில் இந்த சைடு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா, அந்த லவ்வர் பொண்ணு இருக்கால்ல, அதான் கேங்ஸ்டருடைய லவ்வர் பொண்ணு, அவளுடைய கழுத்தில் இந்த கிளாஸை வச்சு ஒழுங்க உண்மையை சொல்லு அப்படின்னு மிரட்டும் போது தான் அவள் சொல்கிறான்,
இந்த மாதிரி பொண்ணுங்களை கடத்துறது அது எல்லாமே கேங்ஸ்டருடைய ரைட் ஹேண்டான ஒருத்தனுடைய கண்ட்ரோல தான் இருக்குது. அவனுடைய இடத்துல தான் எல்லா பொண்ணுங்களும் இருப்பாங்க. ஸோ என்னை விட்டுரு அப்படின்னு புலம்பிட்டு இருக்க இந்த டைம்ல வெளியில பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரரும் வந்துடுறாரு அவருடைய டீமை கூட்டிட்டு. உடனே நம்ம சீனா பண்ண என்ன பண்ணிடுறான்னா டக்குன்னு இந்த லவர் பண்ண தள்ளிவிட அவ்வளோதான். அந்த கிளாஸ் அவளுடைய கழுத்துல கீச்சு அவன் அந்த இடத்துல இறந்து போறான். நம்ம ஹீரோ இதை எதிர்பார்க்கல. இருந்தாலும் இங்கிருந்து தப்பிக்கணும் இல்லையா, போலீஸார வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமா தப்பிச்சு இந்த சீனா பொண்ணு அவ தங்கி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வரா. அதாவது இவ ஒரு போலீஸ்காரனை கொலை பண்ணி அந்த இடத்துல தானே இவ தங்கியிருப்பா. ஸோ அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி இதுதான் என்னுடைய வீடு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ நம்பிடுறான். ஏன்னா வீடு ஃபுல்லாக தொட்டு பார்த்தா போலீஸ்காரங்க இருக்கிற வீடு மாதிரி தான் இருக்குது. அது போக நம்ம ஹீரோவுக்கும் பார்த்தீங்கன்னா அவன் நிறைய மருந்தெல்லாம் போட்டு விட்டுறா. ஏன்னா கொலை பண்ணணும் இல்லையா கொஞ்ச நாள்ல அதுக்காக. அதே டைம்ல இந்த சைடு இந்த கேங்ஸ்டரை காமிக்கிறாங்க. அவளுடைய லவர் பொண்ணு இறந்த விஷயம் அவனுக்கு தெரிய வருது. ஸோ பயங்கர கோவப்படுறான். அதனால அவனுடைய ரைட் ஹேண்ட் கிட்ட நீ ஹீரோவையும் அந்த சீனாவையும் கண்டுபிடிச்சி கொடூரமாக கொலை பண்ணு அப்படின்னு ஆர்டர் பண்ண அவனும் நம்ம ஹீரோவையும் சீனா பொண்ணையும் தேட ஆரம்பிக்கிறான். ஸோ அவனுடைய கேங்கை கூட்டிட்டு எப்படியோ இந்த சீனா பொண்ணு தங்கி இருக்கிற அந்த போலீஸ்காரருடைய வீட்டுக்கு வெளியில வந்துடுறான். அதே டைம்ல இந்த சைடு யாரும் எதிர்பாராத விதமா அந்த போலீஸ்காரர் இருக்கான் இல்லையா அவன் மட்டும் தனியாக அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வரான். ஸோ இந்த கேங்ஸ்டர் இங்கே வருவாங்கன்றது நம்ம ஹீரோவுக்கும் இந்த சீனா பொண்ணுக்கும் தெரியும் போல. ஸோ நிறைய ட்ராப் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த கேங்ஸ்டரும் உள்ள என்ட்ரி ஆக கேஸ்லாம் வெடிக்குது. அது போக நம்ம சீனா பொண்ணு அங்கே இருக்கிற அடியாட்கள் கிட்ட சண்டை போட நம்ம ஹீரோ இந்த ரைட் ஹேண்ட் கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறான். ஒரு கட்டத்தில் எல்லாத்தையுமே அடிச்சு தம்சம் பண்ணி இவங்க வச்ச ட்ராப்ல அந்த ரைட் ஹேண்ட் வந்து வசமாக மாட்டிக்கிட்டான். இதில் யாருக்கும் தெரியாமல் அப்பாவே அடி வாங்கினது வேற யாரும் கிடையாது, இந்த போலீஸ்காரன் தான். ஸோ கட் பண்ண அடுத்தது இந்த ரைட் ஹேண்டை பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு விசாரிக்கிறாங்க. ஒழுங்காக ஒன்றுமே சொல்லி எங்கே அந்த கடத்தின பொண்ணெல்லாம் வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்ல அவனும் பார்த்தீங்கன்னா உயிர் பயத்தில் அவன் மறைச்சி வச்சிருந்த பொண்ணை இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறான். ஸோ அங்கே அடிமைகளாக வச்சிருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவாக அவனுடைய பொண்ணு இங்கே இருக்காங்களான்னு தேடி பார்க்குறான். ஆனால் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல இவனுடைய பொண்ணை மட்டும் காணும். ஸோ என்னுடைய பொண்ணை எங்கே அப்படின்னு விசாரிக்கும் போது தான் தெரியுது ஹீரோடைய பொண்ணு வந்து அந்த கேங்ஸ்டருடைய இடத்துல இருக்கா போல. ஏன்னா அவளுக்குன்னு தனி ரேட் இருக்குது இல்லையா, அதிக காசுக்கு வேலை போக போகிறா இல்லையா, அதனால தனியாக அவனுடைய இடத்துல வச்சிருக்கிறான். ஸோ இனிமேல் தான் சேல் பண்ண போகிறான் போல். ஸோ இது தெரிஞ்சு நம்ம ஹீரோவுக்கு பயங்கரக்கம் வருது. அதே டைமில் இந்த சைடு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காரன் வந்திருக்கிறான் ஹீரோவை தேடி. அவங்களும் பார்த்தீங்கன்னா எப்பா எனக்குலாம் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்ல இந்த ஃப்ரெண்டுக்காரனே பார்த்தீங்கன்னா நானே தேடிக்கிறேன்னு சொல்லி எப்படியோ கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல வைக்க வர ஆரம்பிக்கிறான். அதே டைமில் இந்த சைடு நம்ம ஹீரோவுக்கு சீனா பொண்ணு மேலே சந்தேகம் வந்திருக்கும். அதனால அவளை பிடிச்சி பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்கிறான். உண்மையை சொல்லு நீ யாரு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன்னா இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தான் இல்லையா, சீனா பொண்ணு அவளுடைய வீடுன்னு சொன்னது. அந்த இடத்துல ஒரு பிணத்தோடைய ஸ்மெல் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்திருக்கும். ஸோ அது மூலமாக தான் விசாரிச்சுட்டு இருக்க. இவளும் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டில் ஆக்சிடென்ட் நடக்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை சொல்கிறா. அவ்வளோதான் நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிருது இவன் அந்த கோர்ட்டில் இருந்த ஒரு சைக்கோ பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நீயா அப்படின்னு சாக்காக அதே டைமில் இந்த ஃப்ரெண்டுக்காரனு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறான். உடனே இந்த சீனா பொண்ணு என்ன பண்ணுறான்னா பிளான் பண்ணி அந்த ரைட் ஹேண்டை பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிட்டுறா. கொலை பண்ணிட்டு இங்கே பாரு இப்போ உன்னுடைய பொண்ணு இருக்கிற இடம் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ உனக்கு நான் ரெண்டு ஆஃபர் தரேன். ஒன்று இந்த கத்தியால் இன்னும் கொலை பண்ணிடு, உன்னுடைய பொண்ணு உனக்கு கிடைக்கவே மாட்டேன், நீ உயிரோடு இருக்கலாம். இன்னொன்று இந்த கத்தியால் உன்னுடைய ஃப்ரெண்டை கொலை பண்ணிடு, அப்படி கொலை பண்ணால் நான் உன்ன உன்னுடைய பொண்ணு இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கார வழியே தெரியல. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரனை குத்திடுறான். அவ்வளோதான், இதை ஃப்ரெண்டுக்காரனை எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு காரில் வந்து கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறா. ஆனா அங்க இந்த ஃப்ரெண்டுக்காரனை உண்மைக்குமே குத்தி கொலை பண்ணிட்டானான்னு பார்த்தா லைட்டா தான் குத்திருப்பான், சாகர அளவுக்கு குத்திருக்க மாட்டான். இங்க கார்ல இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட சீனா பொண்ணு அவளுடைய பிளாஷ்பேக் சொல்றா. அதாவது ஒரு கேங்கு கிட்ட காசு காசுப்பட்டு இவளுடைய சொந்த அப்பாவே பார்த்தீங்கன்னா வித்திருப்பாரு. ஸோ அந்த கேங்கையும் நம்ம ஹீரோயின் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டு தள்ளியிருந்திருப்பா. அதுக்கப்புறத்துலேருந்து இவளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு லவர்னு எல்லாமே அந்த பாய் ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கிறான். அதான் ஸ்டார்டிங் சீனில் செத்து போனான் இல்லையா அவன் தான். இருந்தாலும் நீ அவனை கொலை பண்ணிட்ட, ஸோ நான் இப்போ உன்னுடைய பொண்ணு கண்ணு முன்னாடியே உன்னை கொலை பண்ணணும். அப்படி கொலை பண்ணி உன்னுடைய பொண்ணையும் என்னை மாதிரியான ஒரு நிலைமைக்கு மாற்றணும், அவளும் ஃபீல் பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்க. சரி சரி நீ என்னமோ பண்ணு, ஃபஸ்ட்டு என்ன பொண்ணு இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போகணும்னா நிறைய வெப்பன்ஸ்லாம் தேவைப்படும் இல்லையா, அதனால இல்லீகலாக வெப்பன் விற்கிறவனை போய் மீட் பண்ணுறாங்க. அப்படி மீட் பண்ணும் போது வழக்கம் போல ஜீனா அவனையும் போட்டு தள்ளிட்டு இந்த வெப்பன் எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டுறாங்க. அப்படி போட்டு தள்ளும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு மட்டும் ஒரு ரெண்டு பவுன்சிங் பால் கிடைக்குது, அதை எடுத்து தெரியாம கையில் வச்சுக்கிறான். ஸோ கட் பண்ண இந்த சைடு இந்த வில்லனுடைய வீட்டில் காமிச்சா அந்த பொண்ணை மறுபடியும் ஏலத்துக்கு விட போறான்.
ஸோ அப்படி லைவ் வர்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இங்கே பருவனுக்கு ரெண்டு சான்ஸ் இருக்குது, ஒன்று நீ என் கூடவே இருக்கணும் இல்லைனா அவங்கக்கிட்ட ஒன்று வித்துருவேன், என் கூட இருக்க ஆசைப்படுறியா அப்படி அப்படின்னு கேட்கும்போது நம்ம பொண்ணு என்ன பதில் சொல்கிறானா, என்னுடைய அப்பா உன்னை தேடி வருவார் அப்படின்னு சொல்ல, என்னம்மா நீ இப்படி பேசிகிட்ருக்கியே அப்படின்னு இவனும் சொல்லிகிட்ருக்கிற இந்த சமயத்தில் அந்த வீட்டை உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி உள்ளே வருது. யார் வண்டினா நம்ம ஹீரோடைய வண்டி தான். வண்டிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஜீனா பொண்ணு பெரிய கண்ணை வச்சு பயங்கரமாக ஷூட் பண்ணிகிட்ருக்கிறா, ஒரு ஷீல்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சு. ஸோ நிறைய பேர் இதில் செத்து போகிறாங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்சிங் பாலை உள்ளே உருட்டி விட்றான். இதை பார்த்ததுமே ஹீரோடைய பொண்ணுக்கு நல்லா புரிஞ்சு போயிருது, நம்மளுடைய அப்பா தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பாலை யாருக்கும் தெரியாமல் எடுத்து கையில் வச்சுக்கிறா. ஸோ உடனே இந்த வில்லனை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய பொண்ணை மட்டும் தனியாக எழுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். மற்ற அடியாட்கள் எல்லாருமே ஹீரோயின் கூட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இருந்தாலும் ஹீரோயின் எல்லாரையுமே சரமாரியாக ஷூட் பண்ணி அவங்க எதிர்பார்க்காத நேரத்திலேயே கொடூரமாக கொலை பண்ணுறா. அதே டைமில் இங்கே நம்ம ஹீரோ உள்ளே வந்து எல்லாருக்கூடையும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்ருக்க, கடைசியில் நம்ம சீனா பொண்ணு அந்த வில்லனை கண்டுபிடிச்சி அவனையும் ஷூட் பண்ண வர்றதுக்குள்ளேயே அவன் என்ன பண்ணிடுறான்னா டக்குன்னு டைம் பாம்பை வந்து ஹீரோடைய பொண்ணு மேலேயே செட் பண்ணி வச்சிடறான். இருந்தாலும் நம்ம சீனா பொண்ணு அவனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறா. இங்கே இந்த டைமில் நம்ம ஹீரோவும் பவுன்சிங் பாலெல்லாம் வச்சு எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டு கரெக்டாக பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வரான். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சீனா பொண்ணு ஹீரோடைய பொண்ணை தலைகீழே தொங்க போட்டு நிறைய டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்க, டக்குன்னு ஹீரோடைய பொண்ணு என்ன பண்ணுறான்னா ஒரு பவுன்சிங் பால், அதான் ஹீரோ கொடுத்ததை எடுத்து வச்சிருந்துருப்பா இல்லையா, அதை தூக்கி போட்டு நம்ம ஹீரோவுக்கு சிக்னல் காமிக்க அவ்வளோதான். கரெக்டாக அது மூலமாக நம்ம ஹீரோ உணர்ந்து ஜீனா பொண்ணை ஷூட் பண்ணிவிட்டு அந்த செயினையும் பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ணி பிடிச்சிடுறான். அவ்வளோதான், கடைசியில் எப்படியோ பொண்ணை காப்பாற்றிடுறான். இருந்தாலும் அவளுடைய உடம்புல அந்த டைம் பாம் மட்டும் ஓடிட்டே இருக்குது, அது எப்படி ஆஃப் பண்ணணும்னு வேறு தெரியல. இந்த டைமில் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான் இல்லையா, அவனும் இந்த இடத்துக்கு வந்துடுறான். ஸோ அவனுக்கு லைட்டாக தானே அடிபட்டிருக்கும். வந்து நம்ம ஹீரோ கிட்ட நிறைய டூல்ஸ் எல்லாம் கொடுக்க, ஸோ இந்த வயர் இங்கே இருக்குது அப்படி இப்படின்னு கரெக்டாக பார்த்து சொல்லவும் நம்ம ஹீரோ அது மூலமாக அவனுக்கு தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது மூலமாக அந்த பாமையும் டீஆக்டிவேட் பண்ணி கடைசியில் அவனுடைய பொண்ணை காப்பாற்றிடுறான். அப்படியே சீனு கட் ஆகுது. படத்தோடைய லாஸ்ட்டில் நம்ம ஹீரோ வந்து ஜெயிலில் இருக்கிறான், அவன் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஹீரோடைய பொண்ணும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் பார்த்தீங்கன்னா டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தயக்கத்திலேயே சொல்ல ஆனால் நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். அதோட பார்த்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ வித்தியாசமாக இருந்துச்சுல, எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான படத்தெல்லாம் டெய்லி பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.